உங்களுக்கு தெரியும், இந்த நான்காவது சுற்றில் ஒவ்வொரு அணியும் மூன்று சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். முதல் சொல்லில் எழுத்துக்கள் இடம் மாறியிருக்கும், இரண்டாவது சொல்லில் சில எழுத்துக்கள் விடப்பட்டிருக்கும், மூன்றாவது சொல்லில் ஒவ்வொரு எழுத்தாக தோன்றும். அதை வைத்து எவ்வளவு விரைவாக ஊகிக்க முடியுமோ அப்படி விரைவாக யூகித்தால் உங்களுக்கு மதிப்பெண்கள் கூடுதலாக கிடைக்கும். தொடங்கலாமா? அதே 30 நொடிகள், ஒரே யூகத்துக்கு தான் இங்கே வாய்ப்புண்டு. அதனால் சிந்தித்து ஆலோசனை செய்து அந்த கால வரையறைக்குள் நீங்கள் விடை சொல்ல முயற்சிக்க வேண்டும். தொடங்கலாமா? உங்களுக்கான முதல் சொல், முதல் வாய்ப்பு, எழுத்துக்கள் இடம் மாறி நிற்கும். எங்க பாப்போம்? அலுவலகம். 10 மதிப்பெண்கள். அட்டகாசமா சொன்னீங்க, யாரு சிந்திச்சாத அந்த விடைய? பரவாயில்ல, முதலே சொன்ன சுட்டி கெட்டின்னு. சரி, இப்ப இரண்டாவது வாய்ப்புக்கு போறோம். செயற்கைக்கோள். ஆஹா, 8 மதிப்பெண்கள். உங்க ஆட்டத்தில் அவ்வளவு சேர்த்துக்க மாட்டீங்களா? இன்றைய நிகழ்ச்சியில் ஒவ்வொரு அணிக்கும் கிடைக்கிற இறுதி சுற்று, முதல் அணியாக வந்த உங்களுக்கு இதுதான் இறுதி வாய்ப்பு, சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அந்த சொல்லின் குறிப்பு, சிறிய உயிரினம். கரப்பான்பூச்சி. உங்களுக்கு 8 மதிப்பெண்கள். அருமையா விளையாண்டீங்க. இது யார் சொன்னது? இந்த குட்டி பூச்சியா? கடைசியில் நீங்க ரெண்டு பேரும் கை தட்டிக்கிறீங்க அவளை தனியா விட்டுட்டு.